ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளரி பழ ஜூஸ். இந்த மாதிரி வெள்ளரி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, இது கிராமப்புறங்களில் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி வெடிச்சிருக்கு இல்லையா, இதுதான் நல்ல பழம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம தோல் சீவி ஜூஸ் போட போகிறோம். இது பார்த்திங்கன்னா சம்மரில் தான் இது நல்லா வரும், பங்குனி சித்திரையில் நிறைய விளையும். இதை வந்து ரொம்ப உடம்புக்கு குளுமை கொடுக்கும், அதனால் இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா இது பெஸ்ட்டு. அதே மாதிரி இதை வந்து சாப்பிட்றச்சே நமக்கு வயிறும் நல்லா நிறையும். இது வந்து நம்ம ஜூஸ் குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படியே துண்டம் துண்டமாக கட் பண்ணியும் சாப்பிடலாம். இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது, அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கறச்சே நம்ம வந்து நல்ல ஜூஸ் போட்டு கொடுத்தானா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெள்ளரி விதை இருக்கு இல்லையா, நடுவில் இருக்கிற பாகம் வந்து ஜூஸுக்கு எடுத்துக்க வேண்டாம். ஆனால் இதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வெயிலில் காய வச்சு நம்ம வெள்ளரி விதையை சேர்த்து வச்சுட்டோன்னா நம்ம பாயசம்லாம் பண்ணுறச்சு இதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோலெல்லாம் சீவிட்டு நம்ம இதை துண்டம் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 5-6 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். அவங்கவுங்களுக்கு சுகர் தித்திப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் அவ்வளோவா ஸ்வீட் இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கறச்சே ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை ஆட் பண்ணி, பாலெல்லாம் விட தேவையில்லை, ஜஸ்ட்டு ஒரே ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு நீங்கள் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா அடித்து பீட் பண்ணி இந்த மாதிரி ஜூஸாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து சுகர் இருக்குது, ஸோ சுகர் கண்டென்ட் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து துண்ட துண்டமாக கட் பண்ணியும் சாப்பிட்லாம். அது எப்படின்னு நான் காமிக்கிறேன். இது உடம்புக்கு பார்த்திங்கன்னா நல்ல குளுமையை கொடுக்கும். இந்த சம்மர் சீசனில் நம்ம இளநீர், வெள்ளரிக்காய் அந்த மாதிரி இந்த வெள்ளரி பழம் கிடச்சிதுன்னா அதையும் கண்டிப்பாக சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நம்ம க்யூப்ஸாக எடுத்துருக்கோம் இல்லையா, இதில் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க 1 ஸ்பூன் அளவுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெள்ளை நார்மல் ஒயிட் சுகர் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சம்மருக்கு ஏற்ற இந்த ரெசிபி இது வெள்ளரி பழம். இது கிராமப்புறங்களில் நிறையா கிடைக்கும், சிட்டியில் நம்ம கிடச்சதுன்னா விடாமல் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.